வணக்கம். இது அகில முடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம், அமெரிக்கா விடுத்துள்ள திடீர் எச்சரிக்கை. இலங்கையில் மேலும் 1808 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மக்களின் நடத்தை நன்றாக இல்லை, தீங்கு விளைவிக்கும் என ராணுவ தளபதி எச்சரிக்கை. விரைவில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்குமா? வெளியான முக்கிய தகவல். கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய சலுகை. எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலின் கட்டுப்பாட்டு அறையை நோக்கி திடீர் தீப்பரவல். 15 மில்லியன் கோவிட் தடுப்பூசி கொள்வனவுக்கு அமைச்சரவை அனுமதி. மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனையை முற்றாக நிறுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள திடீர் அறிக்கை. கடும் சூறாவளியாக தீவிரமடையும் யாஸ் சூறாவளி. மண்மனுடன் சரிந்து விழுந்த கற்பாறைகள், 6 வீடுகளுக்கு ஏற்பட்ட அபாயகரமான நிலை. தமிழின அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறுப்பினர்களின் அமைப்பு காட்டமான அறிக்கை. இன்றிரவு முதல் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் அமுலில். இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயங்கள் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே அமெரிக்க பிரஜைகள் இலங்கைக்கு செல்வதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும்படியும் அந்நாட்டு அரசாங்கம் நேற்றைய தினம் ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்படி சுற்றுலா பயணிகள் நடமாடும் இடங்கள், போக்குவரத்து நிலையம், ஹோட்டல், கலாசார உற்சவங்கள் என மக்கள் ஒன்று திரளும் இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடாத்தலாம் எனவும் அந்த இடங்களில் மிக ஆபத்தான இடங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. இதன்படி நீங்கள் இலங்கைக்கு பயணிக்க முடிவு செய்தால் கோவிட்-19 சார்பான US தூதரகத்தின் இணையத்தில் பதிவை பார்க்கவும் என்றும் கோவிட்-19 சார்பான தகவல்களை பெற CDCயின் இணையதளத்தை பார்க்கவும் என்றும், மேலும் சுற்றுலா இடங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களுக்கு செல்லும் போது உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வூட்டல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கான குற்றம் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்யவும் வெளிநாடுகளுக்கு செல்லும் அமெரிக்க குடிமக்கள் எப்போதும் அவசரகால சூழ்நிலைகளுக்கு ஒரு தற்செயலான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என்றும், பயணிகளின் சரிபார்ப்பு பட்டியலை மதிப்பாய்வு செய்யவும் எனவும் அவர்கள் மேலும் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை அறியத்தக்கது. இலங்கையில் மேலும் 1808 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள அதேவேளை, இதனடிப்படையில் இலங்கையில் இதுவரை 1,68,965 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் புத்தாண்டு கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் இன்று மக்கள் நடந்து கொள்ளும் விதம் மகிழ்ச்சியடைவதாக இல்லை என்றும், இதனால் எதிர்காலத்தில் பயணத்தடைகள் நீக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மாற்று வழிகளை நாட வேண்டியிருக்கும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் மக்களின் நடமாட்டத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக வாகனங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை அவர்கள் நாட வேண்டியிருக்கும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ள அதேவேளை, வீட்டுக்கு அருகிலுள்ள கடைகளில் இருந்து அத்தியாவசிய பொருளை பெறுவதற்கான வாய்ப்பு சிலரால் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. மேலும் பொதுமக்கள் இதுபோன்ற முறைகேடாக நடந்து கொள்வது இறுதி முடிவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறிய அதேவேளை, மக்களுடைய இத்தகைய தவறான நடத்தைகள் காரணமாக கொரோனா பரவுவது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை அறியத்தக்கது. இலங்கையில் மிக விரைவாக எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறித்து கடந்த 23ஆம் தேதி மத்திய வங்கி உயரதிகாரிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விசேடமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனையை மத்திய வங்கி அதிகாரிகள் முன்வைத்திருப்பதாக அறிய முடிகின்ற அதேவேளை, எனினும் இலங்கை அரசாங்கத்தின் இறுதி முடிவு இன்னும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு விலை அதிகரிப்புக்கு அரசாங்கம் பச்சை கொடி காட்டினால் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலைகளில் மிக பாரிய அளவான மாற்றங்கள் ஏற்படலாம் என தகவலறிந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளமை அறியத்தக்கது. அமெரிக்க தூதரகம் இன்றைய தினம் ரூபாய் 13 மில்லியன் மதிப்புள்ள 4700 PCR சோதனை கருவிகளை சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைத்துள்ளது. இந்தோ பசிபிக் மேம்பாட்டு குழுவின் பணிப்பாளரான பிராட்லி எட்லர், மருந்து உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறைத்துறை ராஜாங்க அமைச்சரான பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவிடம் வழங்கியுள்ளார். இந்த PCR சோதனை கருவிகளை நாடு முழுவதும் PCR சோதனைகளை நடாத்தும் ஆய்வகங்களுக்கு சுகாதார அமைச்சகம் விநியோகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் அதேவேளை, இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சனுடைய செயலாளரான மேஜர் ஜெனரல் டாக்டர் சஞ்சீவ முனசிங்க அவர்களும் அமைச்சகங்களின் செயலாளர்களான சமன் ரத்னநாயக்க, அமல் ஹர்சடி சில்வா ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தமை அறியத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் சரக்கு கப்பலின் முன்பகுதியில் ஏற்பட்ட தீயானது அதன் பிரதான கட்டுப்பாட்டு அறை அமைந்துள்ள பின்பகுதி நோக்கி பரவி வருவதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக கப்பல் சற்று வலது பக்கமாக சாய்ந்துள்ளதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ள அதேவேளை அவ்வாறே அந்த பகுதியில் காற்றும் பலமாக வீசும் வேகம் அதிகரித்து வருவதால் தீப்பரவலானது மேலும் வலுவடைந்து வருவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு மீனவர்கள் கோரப்பட்ட அதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து கடலுக்குள் விழுந்துள்ள கொள்கலன்கள் மற்றும் பாகங்கள் கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வரையான கடற்படை பகுதிக்கு வந்து சேரக்கூடும் என்றும் இவற்றில் ரசாயன பொருட்கள் அடங்கியுள்ளமையினால் அவற்றை தொடுவதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சகம் கோரியுள்ளது. இத்தகைய பொருட்களை கண்டால் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது 117 என்ற இலக்கத்துக்கோ அறிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தீப்பற்றி எரியும் கப்பலின் புதிய காட்சிகளுக்கு அமைய இக்கப்பலை சூழவுள்ள பகுதிகளில் ஒரு எண்ணெய் போன்றதொரு பொருள் இருப்பதை காண முடியும் வேளையில் எனினும் இன்று மேற்கொண்ட ஆய்வில் பாரிய சூழல் பாதிப்பு எவையும் ஏற்படவில்லை என கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் COVID-19 பரவலை கட்டுப்படுத்த இந்த வருட நிறைவுக்கு முன் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 160% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக 14 மில்லியன் ஸ்னோபோம் தடுப்பூசிகள் மற்றும் 1 மில்லியன் AstraZeneca தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்காக சுகாதார அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவையால் மிக பாரிய அனுமதி ஒன்று வழங்கப்பட்டமை அறியத்தக்கது. எனவே 15 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள் இனிவரும் காலங்களில் கொள்வனவு செய்யப்படலாம் என்று நிச்சயபூர்வமாக எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெசாக் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதற்கமைய நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்பட வேண்டிய அதேவேளை சூப்பர் மார்க்கெட்டுகளின் ஊடாக மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இவை மட்டுமல்லாமல் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியில் மதுபான சாலைகளை மூடுமாறு அரசாங்கம் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ள நிலையிலேயே நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களுக்கு மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனையை முற்றாக நிறுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை அறியத்தக்கது. வங்காள விரிகுடாவின் கிழக்கு மத்திய பகுதியில் உருவாகியுள்ள யாஸ் என்ற சூறாவளி அடுத்த சில மணி நேரங்களில் கடும் சூறாவளியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் பலத்த காற்று வீச ஆரம்பித்திருப்பதாகவும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேடமாக மேற்கு சப்ரகமுவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்று தொடக்கம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் மழையுடனான காலநிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் அதேவேளை நாடு முழுவதும் காற்றினுடைய வேகம் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதுடன் விசேடமாக மத்திய மேற்கு மலைசாரல் வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் கேகாலை வவுனியா முல்லைத்தீவு மன்னார் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றினுடைய வேகமானது 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை மட்டுமல்லாமல் மேல் மாகாண கரையோர பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காற்று 70 கிலோமீட்டர் வேகங்களில் வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை அறியத்தக்கது. அம்பகமுவ பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 20 பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 குடியிருப்புகள் சேதமாகியுள்ளன. வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுயதனிமை பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள வெளியோயா கீழ்பிரிவில் இன்று அதிகாலை மண்மண்ணுடன் கற்பாறைகளும் சரிந்து விழுந்ததில் 3 வீடுகள் கடுமையாக சேதமாகியுள்ளது. அதேவேளை பொகவந்தலாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யொலினோன் தோட்ட பகுதியில் இன்று மதியம் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 வீடுகள் பகுதியளவில் சேதமாகியுள்ளன. இவை மட்டுமல்லாமல் மண் சரிவால் உயிராபத்துக்கள் ஏற்படாத போதிலும் உடமைகள் சேதமாகி உள்ளதுடன் சேத விவரம் சார்பாக பிரதேச கிராம உத்தியோகஸ்தர்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் அறியத்தக்கது. பன்னாட்டு அரங்கில் ஒவ்வொரு முறையும் கொலையாளிகளை தப்ப வைத்துக் கொண்டு சிங்கள பாராளுமன்றில் மட்டும் சர்வதேச விசாரணை என வீரவசனம் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் முள்ளிவாய்க்கால் தூபியிடிப்பு விடயத்தை ஆவணப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகளுக்கு கடிதம் எழுதும் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் மைத்திரி அரசிடம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களையும் சலுகைகளையும் ஐநாவில் ஆவணப்படுத்த தவறிவிட்டனர் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் அமைப்பினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பணிப்பாளர் திருமதி பத்மநாதன் கருணாவதி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அந்த அமைப்பால் வெளியிடப்பட்ட வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச விசாரணையை மூடிமறைத்து ரணிலரசுக்கு முண்டு கொடுத்து கொண்டு கொலைகார ஆட்சியை கொண்டு வந்து தூவியை இடிக்கவிட்டு தூவியடிப்பு சார்பாக ஐநாவுக்கு போலி கடிதம் எழுதி மறுபடியும் மக்களை கூட்டமைப்பு ஏமாற்றிவிட்டது. ஸ்ரீலங்கா அரசு தமிழின உரிமை போராட்டத்தினை பயங்கரவாதமாக சித்தரித்து கொண்டு காலகாலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் உச்சகட்டமாக 2009 ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிறுவர், கர்ப்பிணி தாய்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டும் நூற்றுக்கணக்கில் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் உள்ளார்கள் என்று அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இன்றைய தினம் நடமாட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் வழங்கப்பட்ட ஆலோசனைகளை மீறி பெரும்பாலான பகுதிகளில் பொதுமக்கள் வாகனங்களில் பயணித்துள்ளமை அவதானிக்கப்பட்டது. நடந்து சென்று அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சிலர் நிர்மாண பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் தள்ளுவண்டிகளை பயன்படுத்தி பொருட்களை கொண்டு சென்றதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவை மட்டுமல்லாமல் அத்தியாவசிய வர்த்தக நிலையங்கள் அருகிலுள்ள போதும் மருந்தகம் மற்றும் வங்கிகளும் தொலைவில் உள்ளதால் நடந்து செல்வது கடினமான விடயம் என பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்துடன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வது ஒருவரால் சுமந்து செல்வதும் கடினம் என அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளமை அறியத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அமலாகியுள்ள நடமாட்ட கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்ட நிலையில் இரவு 11 மணிக்கு மீண்டும் செயற்படுத்தப்பட உள்ளது. இந்த நடமாட்ட கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் மே மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மீண்டும் தளர்த்தப்பட உள்ளமை அறியத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.